Finally, version 2.9 update BGMI announced pantanga release date order. So, okay, hello friends, welcome to Tysonnoobgamer and I'm Tyson. Finally, Bgmi version 2.9 update order release date order. And the update, like, you know, we are going to see the individual detail. So, video skip and follow up. Video club, like, share, and subscribe. Let's begin, guys. Bgmi version 2.9 release date பாத்தீங்கனா இந்த மாசம் 28ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி Bgmi version 2.9 அப்டேட்டோட பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அந்த பாட்காஸ்ட்ன்ற பேர்ல சாவ வச்சிட்டு இருப்பானுங்க. ஃபுல்லா ஹிந்தில இருக்கும். அப்டேட் பத்தி பேசணும்னா சம்பந்தமே இல்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்காஸ்டோட இன்ட்ரோடக்ஷனா ஒரு ஷார்ட்ஸ் வந்து அவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்ட் அப் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இருந்தாலும் பாத்துக்கோங்க, இதான் அந்த ஷார்ட்ஸ். வெர்ஷன் 2.9 அப்டேட் பத்தி மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். லக்கி ஸ்பின்ல இருந்து அப்டேட்ல இருந்து மோட்ல இருந்து எல்லா சேஞ்சஸும், கிளாசிக் மோட் சேஞ்சஸ் வரைக்கும் பார்க்க போறோம். நமக்கு 2.9 அப்டேட்ல விண்டர் மோட் அப்டேட் தான் எடுத்துட்டு வர போறாங்க. ஸ்னோவி வில்லேஜ் ஸ்டால்பர்ல எடுத்து வந்திருக்காங்க. ஃபுல்லா ஐஸ் கேஸ்டில் ஏகப்பட்ட லூட்ஸ். வானத்தை பாத்தீங்கன்னா நார்தன் லைட், அதுக்கடுத்து ஒரு டார்க் தீமோட சேர்ந்து ஸ்னோ ஃபால் பங்கமா ரெடி பண்ணிருக்காங்க. செம்மையான ஒரு ஹார்ட் டிராப்பா இந்த ஏரியா இருக்க போது. இந்த கேஸ்டிலோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பெல் இருக்கும். அந்த பெல்ல யாரு ஃபர்ஸ்ட் ரிங் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிறிஸ்மஸ் தாத்தா வண்டியில வந்து ஒரு லக்கி ஏர் டிராப் கொடுப்பார். அந்த ஏர் டிராப்புக்குள்ள ஏகப்பட்ட லூட் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே இந்த கேஸ்டலுக்குள்ள இருக்கு. இதுக்கு நீங்க ஹார்ட் டிராப் வந்துதான் ஆகணும். இந்த மோட்ல புது வெஹிக்கிள்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா ஸ்னோ போர்டு கைஸ். இந்த ஸ்னோ போர்டு வந்து நார்மலா ஸ்னோலையும் போகும், தரையிலையும் போகும். நீங்க ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நீங்க வந்து ரேண்டமா ஏரியால பிக் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு ரெயின் ரீர் வெஹிக்கிள் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இது 2-சீட்டர் வெஹிக்கிள். இது உங்களுக்கு ரேண்டமா அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்னோவி வில்லேஜ்ல ஸ்னோ ஸ்கியர் ஸ்னோ ரயில் வந்து இருக்கும். இந்த ஸ்னோ ரயில்ல ஏறி நீங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஃபைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தீ மோட்ல ஸ்னோ பால் பிளாஸ்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு புது வெப்பன் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த வெப்பன் வந்து இருக்குறதுலயே பங்கமான வெப்பன். ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வெப்பனை வச்சு வந்திருக்கு गाइस. ஒன்ஸ் இந்த வெப்பனை வந்து நீங்க எனிமி மேல யூஸ் பண்ணீங்கன்னா எனிமி வந்து ஸ்னோமேனா மாறிடுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஓபன் ஏரியால ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க பட்சத்துல இந்த ஸ்னோ பால் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு கவர் வந்து எடுத்துக்க முடியும் ஸ்னோ பின்னாடி. அது மட்டும் இல்லாம உங்க மேலயே இந்த ஸ்னோ பிளாஸ்டர் கன்னை யூஸ் பண்ணி நீங்களும் ஸ்னோமேனா மாறி எனிமிஸ ட்ரிக் பண்ணி கில் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஸ்னோ பால் பிளாஸ்டருக்கு புல்லட்ஸ் தீந்து போச்சு அப்படின்னா ஸ்னோல இருந்தே ஸ்னோ பால்க்கு புல்லட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஸ்னோ பால் பிளாஸ்டரை வந்து தண்ணியில யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா தண்ணி மேலேயே நடந்து போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெட் மோட்ல ரெண்டு ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கு. ஒன்னு லக்கி ஸ்னோமேன், இன்னொன்னு லக்கி ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லக்கி ஐஸ் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா இதுலயே உங்களுக்கு ஏகப்பட்ட தேவையான ஹை லெவல் லூட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த லக்கி ஸ்னோமேன் ரேண்டமான ஏரியால உங்களால பார்க்க முடியும். இந்த லக்கி ஸ்னோமேனோட நாலு குட்டீஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லூட்ஸ் அதுவும் கொடுக்கும். அடுத்ததா ரெட் ஜோன் மாதிரியே ஐஸ் ஜோன் இருக்கு. இந்த ஐஸ் ஃபால் ஜோன் குள்ள நீங்க போயிட்டு ஒருவேளை அந்த பாம்ப் வந்து உங்க மேல விழுந்துச்சுனா நீங்க சடனா ஸ்னோமேனா மாறிடுவீங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்னோமேனா மாறிட்டீங்களா உங்களால எந்த ஒரு வெப்பனும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஸ்டஃபிங்ஸோட தான் இந்த ஃப்ரோசன் கிங்டம் வந்து நமக்கு ஒரு தீமோடா எரங்கல் லிவிக்ல வந்து கொடுக்க போறாங்க. இதோட சேர்த்து வெக்கேண்டில இந்த மோடு வருது. அடுத்ததா கிளாசிக் மோட்ல இருக்க பெர்மனன்டான அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபயர் ஆர்ம்க்கான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இதுல ஃபுல் ஆட்டோ மோடுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அட்டாச்மெண்ட் MK12 SLR SKS QBU மினி 14 இனிமேல் இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோ மோடா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வெஹிக்கிள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இம்ப்ரூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி அண்ட் வெஹிக்கிளோட டியூரபிலிட்டி அண்ட் வெஹிக்கிளோட ஃபியூல் ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கூப் ஆர்பியா இருக்கட்டும் மிராடாவா இருக்கட்டும் நீங்க ஓட்டுறப்ப லைட்டா ஸ்கிட் ஆகும். இந்த வெஹிக்கிள் அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து ஸ்டேபிள் பண்ணிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வெஹிக்கிள் ஓட்டும் போது கம்மியான நெட்வொர்க்ல இருந்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் லேக் ஃபீல் ஆகும். அந்த லேக்கையுமே குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து புதுசா பில்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டமர் கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கராஜ் இனிமேல் நமக்கு பெர்மனண்டா இருக்க போது இந்த பில்டிங்ஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து கிடைக்கும். எந்த ஒரு வெஹிக்கிள் வேணுமோ அந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கராஜ் குள்ள இருந்து அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு உங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி இறாங்கல ஏகப்பட்ட இடத்துல வச்சிருக்காங்க. ஷானாக்கு லிவிக்கு நுசா வெக்கேண்டி மிராமர் எல்லா மேப்லயுமே உங்களால இந்த ஒரு கராஜை பார்க்க முடியும். ஆடியோல செட்டிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஆடியோல பாத்தீங்கன்னா உங்களால அந்த புல்லட் சவுண்டா இருக்கட்டும் வெஹிக்கிள் சவுண்டா இருக்கட்டும் அதுக்கடுத்து குயிக் சாட்ல வர மெசேஜஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அதோட சவுண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தேவையான சவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத சவுண்ட்ஸை ரிடியூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்டான ஃபீச்சர். அதுவும் முக்கியமா குயிக் சாட் ஆஃப் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அடுத்ததான் நீங்க ஒரு மோட் பிளே பண்ண போறீங்களா உங்க கையில இனிமேல் டிஃபால்ட்டா ஒரு மெல்லி வெப்பன் வந்து இருக்கும். அது டேகர் வெப்பனா இருக்கலாம் இல்லைனா மெச்சிடிஸ் வெப்பனா இருக்கலாம். நீங்க எந்த வெப்பன் வேணும் அப்படின்றத டிஃபால்ட்டா உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த வெப்பன் சூஸ் பண்றீங்களோ அந்த வெப்பன் தான் நீங்க கிளாசிக் மோடுக்குள்ள இறங்கும் போது உங்க கையில இருக்க போது. அடுத்ததா குயிக் கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. நீங்க விக்டரி டான்ஸ் பண்ணும் போதும் சரி இல்ல ஏதாவது ஒரு ஃபன்னியான மொமெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும் போதும் சரி உங்களுக்கான கேமரா ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு டிசைன் டிசைனான வீடியோஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதுக்கும்
ரீல்ஸ் ரெடி பண்றதுக்கும் பக்காவான ஒரு ஃபியூச்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம விண்டர் மோட் பேஸ் பண்ண நிறைய அனிமேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிற தீம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இதுவும் வந்து கேமரா ஆப்ஷனுக்குள்ள தான் வரும். இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா எமோட் ஸ்லாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 24 எமோட்ஸ் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இந்த போல்ட் ஆக்ஷன் ஸ்னைப்பர் ரைபிள்ஸோட அனிமேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதோட ரீலோட அனிமேஷனா இருக்கட்டும், அதோட புல்லட் ஷாட் கொடுக்கறதா இருக்கட்டும், இதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அனிமேஷன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபயரிங் ரேட்டையோ இல்ல வந்து டேமேஜ் ரேட்டையோ எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு அனிமேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்ததா லாபில யூஐ டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இந்த யூஐ டிஸ்பிளேவை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈவென்ட்ஸா இருக்கட்டும், மேட்ச் மேக்கிங் இருக்கிற ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாம் மறைஞ்சு உங்க லாபி வந்து ஃப்ரீயா இருக்கும். நீங்க எமோட்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நம்ம கிளாசிக் மோட்ல பெர்மனண்டா எடுத்துட்டு வராங்க கைஸ். அடுத்ததா உங்களுக்கு படி வந்து எடுத்துட்டு வராங்க. ஸ்னோ ராஸ்கல் அண்ட் ஆர்டிக் வுல்ஃப்னு சொல்லிட்டு ரெண்டு படிஸ் வந்து வருது. இந்த ரெண்டு படிஸோட லக்கி ஸ்பின் வந்து இதுதான் கைஸ். லிட்டரலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான படிஸா தான் இருக்கும். இந்த படி ஸ்பின்ஸோட சேர்ந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸும் கொண்டு வராங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்ததா 3 எக்ஸூட்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது. சில்வனஸ், போசைடன், அதுக்கடுத்து அவலான்ச் எக்ஸூட்ஸ் வருது. இதோட அல்டிமேட் ஃபார்ம்ஸும் வருது. அந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம ஒரு புது ஃபீமேல் எக்ஸூட் வருது, ஃபியூரே அப்படின்னு சொல்லிட்டு. இதான் கைஸ் அந்த எக்ஸூட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒர்த்தே இல்லாத ஒரு எக்ஸூட். ஃபர்ஸ்ட் லெவலும் பாத்தீங்கன்னா ஃபைன் லெவலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய லெவல்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. எக்ஸூட்னு சொல்ற அளவுக்கு பெருசா இந்த எக்ஸூட்ல ஒண்ணுமே இல்ல. இதோட அமௌண்ட்ஸா இருக்கட்டும், அது கூட வர அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஐட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். வெரைட்டிஸ்ல வந்து ஸ்கின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. அந்த மூணு வெரைட்டில 1-2 அதுக்கடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா ஃபுல் மல்டி கலர் மாதிரி ஒரு பர்பிள் அப்படியே ஒரு ஒயிட்டிஷ் கலர்ல ஒரு இது ஏதோ ஒரு கலருங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பகானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஸ்பின் வந்து எடுத்து வர்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல பூபார்பிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 ஸ்கின் வந்திருக்கு. ஸ்பெஷல் எடிஷனோட சேர்த்து 7 ஸ்கின் கைஸ். இந்த சில்வர் கலர் காருக்கு வந்து நீங்க ஒரு டோக்கன் வந்து கொடுத்தா போதும். அதுக்கடுத்து இது ஒரு காரு பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து மல்டி கலர் இருக்கிறதுலே வந்து ஹை லெவலான கலர். ஆக்சுவலா 3 டோக்கன் அதுக்கு வந்து கொடுக்கணும். ப்ளூ கலர், ஒயிட் கலர், இதெல்லாம் ஒரு ஒரு டோக்கன். இது வந்து 3 கார்டு கொடுக்கணும். டீல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. அதுல வந்து மெத்திக் ஃபோர்ஜஸ்லயும் புது ஸ்கின்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 85 ரூபா கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1080 UC பிளஸ் 800 AG கரன்சி வந்து தராங்க. கிட்டத்தட்ட 9 மினி மெட்டீரியல் பிளஸ் யூசி 245 ரூபாய்க்கு தராங்க. அதுக்கடுத்து 405 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 300 UC பிளஸ் கிட்டத்தட்ட 70 எம்பளம் ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெர்ஷன் 2.9 அப்டேட்ல வரப்போற ஒட்டுமொத்த விஷயத்தையும் மொத்தமா இந்த வீடியோல நான் இறக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருப்பேன். இன்கேஸ் எலாபரேட்டடா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஆஃப் வீடியோஸ் வந்து அதில் எலாபரேட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அத ஃப்ரெண்ட்ஸ் இதான் கூட ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நூப் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்ப்போம். பை, சீ யூ சூன் கைஸ்.